ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாள் ஜூலை 13வது நாள் யாராலுமே மறக்க முடியாது, 2011. ஸோ ரஜினி சார் அவரோட ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுக்கிட்டு சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு வந்த நாள். ஸோ நிறைய பேர் அந்த ஆனந்த கண்ணீரோட அவர் ஏர்போர்ட்டில் அவரோட வருகைக்காக காத்திருந்து எல்லாருமே அவரை பார்த்தோன்னே ஒரு கரகோஷத்தில் கத்தின அந்த மொமெண்ட் நம்ம யாராலையுமே மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் அது. ஸோ ரஜினி சாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகி, ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக சிங்கப்பூர் போக அங்கே வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருந்தார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ எவ்வளவு பிரேயர்ஸ், எவ்வளவு கண்ணீர், அவர் வருகைக்காக எவ்வளவு பேர் காத்திருந்தாங்கன்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரஜினி சார் பேசி வெளியிட்ட அந்த ஆடியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் யாராலுமே மறக்க முடியாது. ட்ரூ ரஜினிஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே அதை கேட்கும் போது இன்னைக்குமே அழுவாங்க, அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஸோ அதை கேட்கும் போதே அவ்வளோ மனசு உருக்குற மாதிரி இருக்கும் ரஜினி சார் அந்த பேசின அந்த ஒரு சில வார்த்தைகள். ஸோ எப்போ அவர் திரும்ப பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து காத்திருந்த அந்த நேரத்தில், ஸோ இன்னைக்கு தான் 8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தார். ஸோ அந்த ஏர்போர்ட்டில் அவரை பார்த்தோன்னு எல்லாம் கரகோஷத்தில் தலைவான்னு கத்துனது இன்னைக்கும் யாராலுமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். அதை தான் இப்போ சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவருடைய மகள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்விட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து யாரெல்லாம் என்னுடைய ஃபாதருக்காகவும் என்னோட ஃபேமிலிக்காகவும் வேண்டினீங்களோ இன்னமும் வேண்டினிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்புற மாதிரி ஒரு எமோஜி வெளியிட்டிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் வெளியிட்டிருக்காங்க. ரஜினி சார் அந்த ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வரும்போது அங்கே எப்படி வந்து ஃபேன்ஸ்லாம் அவரை பார்த்துட்டு கண்கலங்கி நின்னாங்க, எப்படி அவங்கெல்லாம் வந்து கரகோஷத்தில் கத்துனாங்கன்றதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் தந்திருக்கேன், மறக்காமல் போய் பாருங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அந்த ட்விட்டர் பக்கத்தில் மறுபடியும் வந்து அதை வந்து ஞாபகப்படுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டா ரஜினி சார் வந்து சினிமாவில் வந்து ஷைன் பண்ண முடியாதுன்னு சொன்ன நிறைய ஹேட்டர்ஸுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி, ஸோ கபாலி காலா 2.0 பேட்டன் சொல்லிட்டு இப்போ தர்பார்னு சொல்லிட்டு அவரோட ஆட்டத்தை தொடர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. ஹேட்டர்ஸும் வைத்தறிச்சல்ல கதறிட்டே தான் இருக்காங்க, அதுவும் நம்ம நல்லா பார்க்க முடிஞ்சது. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரஜினி சாரோடைய அந்த ஆடியோ இன்னைக்கு யாரால மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே வந்துடும் கண்ணா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு அந்த ஆடியோ. ஸோ யாருக்குமே வந்து அதை மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். அதுமே ரஜினி சார் மறுபடியும் சென்னைக்கு வந்த இந்த நாளும் யாராலுமே மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு ஸ்வீட்டான ஒரு அப்டேட்டும் ஒன்று இருக்கு. ஸோ ரஜினி சாரோடைய பழைய படமான படிக்காதவன் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஊரை தெரிஞ்சுக்கிட்ட பாடல் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆகி 35 மில்லியன் வியூஸ் தாண்டி போயின்னு இருக்கு. கிட்டத்தட்ட 80ஸ்ல ரிலீஸ் ஆன இந்த படம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாடல் வந்து சூப்பரான ரெக்கார்டெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளம் ஹீரோவுடைய லேட்டஸ்டான பாடலுக்கு இணையா பார்த்தீங்கன்னாக்கா வைரலாக இருக்கு யூடியூப்ல. ஸோ இன்னைக்கு இந்த நேரத்தில் ஒரு ஸ்வீட்டான நியூஸோட முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அவ்வளோ பிரச்சனையிலும் தாண்டி வந்து அவ்வளோ பிரச்சனையிலும் மீண்டு வந்து இன்னைக்கு மறுபடியும் சினிமாவில் சாதிச்சுட்டு இருக்காரு, அதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.